வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது எலுமிச்சம் ஊறுகாய், நறுந்திக்காய் ஊறுகாய், மீன் ஊறுகாய் இப்படிப்பட்ட ஊறுகாய் செய்கிறதை விட நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறது ரொம்ப சுலபமாகட்டே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இப்போது 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காயில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும்போது இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை மிக்ஸ் செய்து கொடுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால தான் இதை அப்பப்போ மிக்ஸ் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. அப்போ இது சீக்கிரமாகட்டே நமக்கு வெந்து கிடைக்கும். இதை இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். இப்போ இது 50% மட்டும்தான் குக் ஆகியிருக்கு. இன்னும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 75% இது நல்லா குக் ஆகிடுச்சு. இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இது நல்லா சூடு மாறினது நம்ம கையை எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லேஸ் லேஸாக இது தனியாக பிரிஞ்சு வரும். ஒவ்வொரு லேயராக இதை நம்ம தனியாக எடுக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது லேயர்ஸாக பிரிஞ்சு வரலன்னா கத்தி வச்சு அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு லேயராக இதை தனித்தனியாக பிரித்து எடுங்க. இப்போது நமக்கு நெல்லிக்காய் ரெடியாகி இருக்கு. இதில் சேர்க்குறதுக்கு 5 பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அதை நல்லெண்ணெயை சேர்த்து அது அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இனி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொட்டினதும் அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, வெந்தயத்தை வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன், அந்த வெந்தய பொடி சேர்க்குறேன். வெந்தய பொடி சேர்த்த அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து உடனே கறிவேப்பிலையும் சேருங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப வேகமாட்டே செய்யணும், அல்லது நம்ம போட்டிருக்கிற அந்த பொடிகளெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் தீயை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப வேகமாக பண்ணுங்கள். கூடவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் இதில் சேருங்க. சேர்த்த அப்புறம் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்தவாறு நம்ம இதில் மிளகாய் பொடி சேர்க்கலாம். நான் இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதில் சேர்க்குறேன். மிளகாய் பொடி சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. இது எதுவுமே கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் செய்துட்டு உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேருங்க. நம்ம நெல்லிக்காய் வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். அதனால் அந்த நெல்லிக்காயை டேஸ்ட்டு பார்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேருங்க. உப்பு எண்ணி நல்லா மிக்ஸ் செய்து கொடுத்த அப்புறம் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவையும் இதில் சேர்க்கலாம். நெல்லிக்காவையும் இதில் சேர்த்த அப்புறம் 1-2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா வேக வச்சாலே போதும். இந்த நெல்லிக்காயில் நம்ம சேர்த்த உப்பு மிளகெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் அந்த 2 மினிட்ஸ் இதை வேக வைக்கிறது. நம்ம இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நம்மளால் வேகமாக செய்ய முடியும், அல்லது நம்ம சேர்த்து ஏதாவது பொருள் கரைஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோ இருந்தாங்க. இப்போது நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை 3 வீக்ஸ் வரை நம்ம வச்சு சாப்பிடலாம். இதை 2 மந்த்ஸ் வரை வச்சு சாப்பிடுனா இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்தாலே போதும். இப்போது நம்மளோட நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு.